இந்த முடக்கத்தான் இலை எங்கே வேணுமென்னாலும் வளருங்க. ஒரு குளிர்ச்சியான இடத்துலலாம் நல்லா வளர்ந்து செழித்து இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்து இது மாதிரி ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருக்கும், அது அமுக்குனா அப்படியே உடஞ்சிரும், அதில் விதை இருக்கும். இது மாதிரி பார்த்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க. தோசை மாவுலையும் அரைச்சிக்கலாம். இது வந்து மார்க்கெட்டில் விற்கிது. இந்த முடக்கத்தான் இலை ரசம் வந்து நான் அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வாழைத்தண்டு பொரியல் வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்தது. இது வந்து நீர் சத்து அதிகம் உள்ள வாழைத்தண்டு. யூரின் வராதவங்களுக்கெல்லாம் யூரின் நல்லபடியாக வரும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், கொஞ்சம் தூக்கம் வந்தது தூங்கிட்டேன். அதன் பிறகு இப்போ எழுந்திரிச்சாச்சு. இப்போ சமையல் ஆரம்பிக்கணும். பிறகு அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுறேன். பாருங்க, கிச்சனே கன்றாவியாக இருக்குது. இந்த ரசம் வந்து நான் ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன், இன்றைக்கி வேண்டான்னு விட்டுட்டேன். இது மூணாவது நாள், அதனால் நான் இதை வெளியே சிங்கில் வச்சுட்டேன். பாருங்க, விவரிச்சு எவ்வளோ பாத்திரம் இருக்குது. முதல்ல இதை தொடக்கணும். நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணை கட்டுற மாதிரி தூக்கம் வந்துடுச்சு, அதனால் தூங்கிட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. பிறகு இப்போ தான் பண்ணிகிட்ருக்குறேன். விவர்ஸ், காலையில் புட்டுக்காக செஞ்ச கடலை குழம்பு இருக்குது. இப்போ ஒரு பொரியல், வாழைத்தண்டு பொரியல் நேற்று தான் வாங்கினேன். இப்படி காஞ்சே போச்சு, வெயில் தாங்க முடியல, ஃப்ரிட்ஜில் வைக்கல. இப்போ இதை நான் செய்ய போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பொரியல் செய்யலான்னு இருக்கேன். விவர்ஸ், கட் பண்ணிட்டேன். கட் பண்ணோடனே தண்ணியில் போடணும். நான் இப்போ உடனே செய்யறதுனால அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான பொரியலுங்க இது. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ண வாழைத்தண்டெல்லாம் சேர்த்தியாச்சு. உப்பு சேர்த்திடலாம், மஞ்சள் சேர்த்திடலாம், நல்லா கலக்கிட்டுடலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் பார்த்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்திடலாம். இப்போ தண்ணி சேர்த்திடலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவு ஊற்றினா போதும். நிறைய ஊற்றினா சீக்கிரமாக வெந்துடும். இது இதுலேயே தண்ணி இருக்குது. ரிவர்ஸ் பாருங்கள், வெயிலுக்கு நல்லா வாடி போச்சு. தண்ணி காலையில் ஊற்றினேன், அப்பவும் பாருங்கள் வெயில் வாடி இருக்குது. இப்போ வந்து முடக்கத்தான் செடியை நான் எடுத்துக்கிறேன். அப்படியே தண்டு தண்டாக எடுத்துக்கலாம். இந்த குச்சியையும் யூஸ் பண்ணணும். ஒரு வெயிலுக்கு ரொம்ப சிறுத்து போயிடுச்சு, காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவ்வளோ இருந்தால் போதும் ரசத்துக்கு. வாஷ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெயில் பட்டுட்டு இருக்கும்போது வதங்கி போயிருந்தது. அப்படியே இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்த்து இடித்து ரசம் வச்சிடலாம். ரொம்ப நல்லதுங்க. முடக்குவாதம் இருக்கிறவங்க, மூட்டு வலி அந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஒரு மருந்து. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால
இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இவன் பிறகு வெந்துச்சு, இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திடலாம். மிளகு சீரகம் இடிச்சுக்கலாம் ரசத்துக்காக. பாருங்க, மிளகு சீரகம் தனியாக இடித்த பிறகு இந்த முடக்கத்தான் இலையும் இடிச்சுக்கணும். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பில்லை. இதில் தான் இடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இடித்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல சாறு கிடைக்கும். மிளகாய் ரெண்டு போட்டாச்சுங்க. பிறகு இடித்து வச்ச முடக்கத்தான் இலையும் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்திட்டேங்க. நல்லா கொஞ்சம் வதக்கணும். இதுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க, கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துனா போதும். தக்காளி சேர்த்திடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க. இப்போ புளி கரைச்சல் சேர்த்திடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொதி கொதித்த பிறகு இறக்கிடலாம் முடக்கத்தான் இலை ரசம். பாருங்கள் முடக்கத்தான் இலை எப்படி இருக்குன்னு. இது வந்து வாழைத்தண்டு பொரியல், சூடான சாதம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.